ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். நான் தான் உங்க அண்ணாச்சி பேசுகிறேன். போன வீடியோவில் நம்ம பண்ண பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு நம்மளை இன்னைக்கு இந்த இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருக்காங்க. இவங்க கூப்பிடும் போதே பேய்க்கும் பேய்க்கும் சண்டை, அது ஊரே வேடிக்கை பார்க்குது அப்படின்னு சொல்லி தான் நம்மளை கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் அதில் வந்து என்னோடய பேயில் அவங்களோட பெரிய மிகப்பெரிய ரசிகர் நான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி ராக்கிருக்கிற அவங்க இருக்காங்க, அப்புறம் அவங்களுக்கு வணக்கம் சொல்லிக்கிறேன். இவங்க நம்ம ஆளுங்க இவங்க இருக்கா? வணக்கம். இல்லை மேடம், வணக்கம் வணக்கம். முதல்ல அவங்க பேசிட்டோம். இல்ல ஆக்சுவலி ஏலனா அவங்கள பார்த்து சொன்னேன். தம்பி நீ ஒரு நிமிஷம். ஏதே தம்பியா இருப்பா? நீ ஏற்கனவே பண்ணல. நான் அது பண்ணல, அது நவனித் கொடுத்த. ஹியர் அஸ் an anchor. இந்த புள்ள நம்மள பத்தி தெரிஞ்சது அண்ணாச்சி ஆங்கரா கோக்கா. நம்ம துட ஆங்கர் தான் அவளோ பெரிய கப்பலே நிறுத்திட்டு இருக்கு. சொல்லுமா நம்மள பத்தி? I'm not going to abuse you or anything. Don't worry about it. ஏல நீ எதுவும் பயப்படாத. அக்கா பியூஸ் எல்லாம் எதுவும் பிடுங்க மாட்டாங்களா? அப்படி எதுவும் பண்ணாலும் அண்ணாச்சி நான் இருக்கேன் உங்களுக்கு. See, I am telling you, this is not a show. Welcome to Great Krikalan Magic Show. யாமா இந்த சோக்கலாம் நாங்க காமிக்க மாட்டோம். சரி நீ என்ன சொல்றேன்னு சொல்லு. I wanted to talk to you directly. என்ன நடந்ததுனே தெரியாம மூணாவதா மூக்க நுழைச்சிட்டு இப்படிதான் நடந்திருக்கும் நீங்களே ஊகிக்காதீங்க. தமிழ்ல இங்கிலீஷும் முடியல. அட போன சரிமா மேட்ரிக் வருவோம். ஏல அண்ணாச்சிலாம் இன்னைக்கு ராங்கா போக மாட்டான். பேசிடும். அண்ணாச்சி சிபிஆர் பண்ணுவோம். பேசாத படி. ஓடியா எங்க போயிருச்சுங்க? ஐயோ இவங்க பீப்பும் ஹார்ட் பீட்டும் ஒரே சவுண்ட்ல வருது. ஐயோ அக்காவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியலையே. தம்பி அக்கா கிட்ட மட்டும் சொல்லிடாத, அக்கா கிட்ட சொல்றா என்ன ஆகும் தெரியும்ல. ஸோ அக்காவுக்கு தெரிஞ்சால் உலகம் வெடிச்சிடும்னு பயந்தோம். பட் நம்ம எல்லாருக்கும் தெரிய வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. இஐஏ இஐஏ ஆக்ட்ன்றது கார்ப்பரேட்ஸ்க்கு ஃபுல் பவர் அண்ட் பெர்மிஷன் கொடுத்துரும். நீங்கள் எவ்வளோ வேணால் உள்ளே வரலாம், எவ்வளோ வேணால் கழிவு கொட்டலாம், எவ்வளோ வேணாலும் வேஸ்ட் பண்ணலாம், எவ்வளோ வேணால் ரிசோர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதை கேட்குறதுக்கு பப்ளிக்கு ஒரு ரைட்டுமே இல்லை. அதோடய டிசிஷன் எல்லாம் கவர்மெண்ட் எடுக்கிறதா தான் இருக்கும் அப்படின்றது தான் அந்த ஆக்ட்டு. அதை பற்றி இன்னும் பெட்டராக ராஜ்மோகன் அவங்களாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் அவங்களோட ஸ்டோரி அவங்களோட லிங்க்கை வந்து என்னோடய அடுத்த ஸ்டோரியில் போடுறேன். இதை வந்து நம்ம தடுக்கிறதுக்கு வந்து ஆகஸ்ட் 11 வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. ஸோ ஆகஸ்ட் 11 வரைக்கும் நம்ம எவ்வளோ பெட்டிஷன் முடியுமோ போட்டு தாக்குறோம். அதை வந்து என்னோடய பயோவில் போடுறேன், அதையும் போட்டு தாக்குங்க. நீங்கள் கேட்கலாம் என்ன இவ்வளவோ இவ்வளோ நாளும் இதே கண்டென்ட்டை போட்டுட்ருக்கேன்னு. இந்த அவேர்னஸ்க்காக தான் இந்த ஒரு கண்டென்ட்டே போட்டேன். அப்புறம் நம்ம இந்த நாட்டு பற்று ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே அதெல்லாம் கொண்டாட்டுறதுக்கு அமாரா தேஷே அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி ஒரு தேஷே இல்லாமல் போயிடும். அப்படிப்பட்ட ஒரு கேவலமான மோசமான ஒரு ஆக்ட் இது. இதை தடுக்கிறதுக்கு நம்ம கையில் பவர் இருக்குது, நம்மளோட பவரை காமிக்கலாம். ஸோ வி ஹோப் வி வில் ஓவர் கம் திஸ் ஆல்சோ. ஸோ பெட்டிஷனை போட்டுருங்க.